காய்ஸ் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் குமாரகுரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் சுற்றி நீங்கள் இருந்தீங்க, அந்த ஒரு பெல்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ உண்மையாகவே இங்கே வந்து படிக்கிற ஒருத்தா படிச்சுட்டு வந்தால் நமக்கு வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஓரளவு ஃபன்னான காலேஜாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, ரொம்ப கடியாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னாங்க கைஸ், இந்த கேம்பஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஒரு 150 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு ஹியூஜான ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான் நான் சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அழகான ஒரு கேம்பஸ், ஒரு கிரீன் லஷ்ஷான ஒரு கேம்பஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 13th பிளேஸில் வருது அது இந்த கேம்பஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அந்தளவுக்கு வந்து உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்கீங்க கைஸ், இந்த கேம்பஸோட சிக்ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்த்துருக்கீங்கன்னா 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், அவ்வளோ டீசெண்டான நம்பர் தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லுவது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும், இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அதெல்லாமே தனியாக இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் 7000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 400+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் தான், நல்ல நெய்ம் உள்ள கேம்பஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி 12+ கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் அங்கே இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அண்ட் எஸ் கைஸ் அப்படின்னா இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டிகிரி வரும்போது உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு டிகிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, ஓகே, கேம்பஸ் வைஸ் வந்து என்ன மாதிரி கேம்பஸ் ப்ரோ, இது உண்மையாகவே நல்லா இருக்குமா ஃபன்னாக இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கேம்பஸை பொறுத்த எப்படினா கைஸ், உள்ளே வந்து உங்களுக்கு அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை வந்து ஜிம்லேருந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லேருந்து கல்ச்சுரல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களோட அம்யூனிட்டிஸ் வைஸ் உங்கள் இது வந்து ஒய்ஃபை என்னேபிள் கேம்பஸாகவும் இருக்குது. ஸோ அம்யூனிட்டிஸ் வைஸ் உங்களை வந்து எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு ஃபுல் பேக்கேஜாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை தாண்டி எங்கே வந்து உங்களுக்கு இஷ்யூ வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து எப்படின்னா டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து அட்டண்டன்ஸ் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கவே முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக வந்து செமஸ்டர்ஸ் இருக்கும், அதை தாண்டி வந்து சைக்கிள் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க நடுவு நடுவில். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டான இதாக தான் இருக்கும். பட் ரொம்ப வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்காது, ஒரு ஃப்ரீடமும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஓரளவு படிக்க அகாடமிக்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் இருக்கும். அண்ட் நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது எப்படின்னா, நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும், நான் அகாடமிக் ஈவெண்ட்ஸும் நிறைய வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்ச்சுரல்ஸ் உங்களுக்கு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அண்ட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து கண்டிப்பாக வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தான் வந்து பிஹெச்டி முடிச்சாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வந்து கிடைக்கும், அவங்களுக்குமே வந்து இருக்கும். அண்ட் அது வந்து கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் ப்ரோ இருக்கும், ஒன்றும் வந்து பெரிய பாலிட்டிக்ஸ் நடக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஒன்லி ஒன் திங், நீங்கள் கண்டிப்பாக வந்து செமஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிடுங்க. பிகாஸ் அப்படி இல்லை அப்படின்னா கேட்டுறோம் வந்து பெரிய ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால் அந்தந்த செமஸ்டரில் எதாவது அறிவிக்கிறீங்களா, அடுத்த செமஸ்டரில் அப்படியே டக்கு டக்கு டக்குனு கிளியர் பண்ணி விட்டுருங்க. சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இங்கே படிக்க முடியுமா, வெளியூர்லேருந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஹாஸ்டல்ஸும் இருக்குது. ஸோ ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படின்னா கேர்ள்ஸும் இருக்குது, பாய்ஸும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஹாஸ்டலை. பிகாஸ் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ஹாஸ்டல் தான், நான் வந்து ரொம்ப சூப்பராகவும் சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாராகவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஹாஸ்டல்லையும் வந்து எப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஷேரிங், ட்வின் ஷேரிங், அப்புறம் ட்ரிபிள் ஷேரிங், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து அங்கே நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க எப்படின்னா, இங்கே வந்து எப்படின்னா சிஏ பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு பிகாம் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க. சிஏக்குன்னு தனியாக வந்து கோச்சிங் இருக்குது. ஸோ ஐசிஎம்ஏலேருந்து வந்துட்டு கோச்சிங் கொடுப்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன். அண்ட் எஸ் கேஸ் எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறீங்க, ஆர்ட்ஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் டைமில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது. ஜாப் மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட் வந்து பேக்கேஜுமே வந்து ஹையராக கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஷருங்கிறதுக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ஃப்ரெஷருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கும் ஒரு நார்மல் ஒன்றுமே பண்ணாத ஃப்ரெஷருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நிறைய கம்பெனிஸில் அதை பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணிடுங்க.
அண்ட் எஸ் கைஸ் கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அப் டு 90% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து 6.5 LP ஆகும், லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 2.5 LP கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், எந்தெந்த ஒரு டீசெண்டான நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அதுவும் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது தானே, ஸோ அது வந்து ஆப்வியஸாக உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பேக்கேஜஸ்மே எப்படின்னா அவங்கவுங்க அந்த ஸ்கில்லை பொறுத்து, அவங்கவுங்க அந்த ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டோடைய ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களை வந்து வேரியாது. இப்போ நல்ல உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6.5 மேலேயே கூட கிடைக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட தனிப்பட்ட திறமை, அது தாண்டி உங்களோட கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட பேக்கேஜஸ்ங்கிறதுங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போய் நிறைய வந்து ஒர்க் பண்ணிங்க, நிறைய வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்லா ஒரு ஃபன்னும் உங்களுக்கு இருக்கணும், அட் த சேம் அகாடமிக்லையும் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு 3 வருஷம் நல்ல ஒரு காலேஜ் லைஃபும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மெமரிஸோட தான் நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியே வருவீங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே எல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி அங்கே இருக்க ஸ்டாஃப்ட்ட முடிஞ்சால் பேசுங்க, பேசி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே எனக்கு வந்து இங்கே நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் வித் யுவர் அட்மிஷன். ஸோ ஓவரால் அந்த வீட்டில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி பண்ண நம்பர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த காலேஜோட ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.